ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இனிந்த கேக்கல ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி 7th ஸ்டாண்டர்டு ஃபுல் டெஸ்ட்டை பார்த்துருந்தோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் இயர் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், பாரதியார் நடத்திய இதழ்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ பாரதியார் நடத்திய இதழ்கள் அப்படின்னா என்னது அப்படின்னா, பாருங்க, பாரதியார் நடத்திய இதழ்கள் சரிங்களா. ஸோ இது என்னன்னாக்கா, ஸோ பாரதியார் நடத்திய இதழ்கள் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா அண்டு விஜயா சரிங்களா. இந்தியா அண்டு விஜயா சரிங்களா. இந்தியா பாலபாரதம் வராது. ஸோ சுதேசமித்ரன் வராது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாலபாரதம் சுதேசமித்ரன் வராது சரிங்களா. ஸோ அடுத்து அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. மெல்லின எழுத்துக்கள் இறக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. மெல்லின எழுத்துக்கள் வந்து இறக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ மெல்லின எழுத்துக்கள் மேக்ஸிமம் எங்கே பிறக்கும்? மெல்லின எழுத்துக்கள் மேக்ஸிமம் எங்கே பிறக்கும் அப்படின்னாக்க மூக்கில் இருந்து பிறக்கும் சரிங்களா. ஸோ மெல்லின எழுத்துக்கள் வந்து மூக்கில் இருந்து பிறக்கும் சரியா. செந்தமிழ் தேனி என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. செந்தமிழ் தேனி என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரு ஓகேங்களா, செந்தமிழ் தேனி என போற்றப்படுபவர் யாரு? ஆப்ஷன் வந்து பாரதியார் சரிங்களா. செந்தமிழ் தேனி என்ற போற்றப்படுபவர் யாருன்னாக்க ஆப்ஷன் பி பாரதியார் சரிங்களா. செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாக்க ஆப்ஷன் பி பாரதியார் தான் சரியா. தகர எழுத்து தகர வரிசை எழுத்துக்களில் ஓர் எழுத்து ஒரு மொழியாக உள்ள எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. தா தி தூ தே தை சரிங்களா. தா தா தி தூ தே தை தா தி தே தை தா தி தூ தை தா தி தூ தை தை தௌ ஓகேங்களா. ஸோ இதில் ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழியாக உள்ள எழுத்துக்கள் தகர வரிசையில் கேட்டிருக்காங்க சரிங்களா. தகர வரிசை அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் ஓகேங்களா. தா தி தூ தே அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். தா தி தூ தே தை சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகர வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஓகே, அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ககர வரிசை எழுத்துக்களில் ஒரு எழுத்து ஒரு மொழியாக உள்ள எழுத்துக்கள் எப்படின்னு கேட்டிருக்காங்க. கா கி கு கே கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கா கி கு கோ சரிங்களா. கா கு கை கோ கா கு கே கை கோ கா கு கை கௌ ஓகேங்களா. ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா ககர வரிசை எழுத்துக்கள் சரிங்களா. ககர வரிசை எழுத்துக்கள் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. காக்கு கைக்கோ சரிங்களா. காக்கு கைக்கோ சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தகர வரிசை எழுத்துக்கள் சரிங்களா. ககர வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா. இதுதான் ஆன்சர் கரெக்ட். அடுத்து வகர வரிசை எழுத்துக்களில் ஓரெழுத்து ஒரு மொழியாக உள்ள எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. வகர வரிசையில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி ஆப்ஷன் தான் கரெக்ட் சரிங்களா. ஸோ வா வி ஓ வைஸ் எல்லாம் வராது. ஸோ இதுதான் கரெக்ட். வா வி வை வௌ சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வகர வரிசை தகரம் ககரம் வகரம் சரிங்களா. அதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா புரோனேம் குரூப் ஃபோர்லேயுமே வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க சரிங்களா. உயிரெழுத்துக்களில் ஓரெழுத்து ஒரு மொழியாக உள்ள எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. உயிரெழுத்துக்களில் ஓரெழுத்து ஒரு மொழியாக உள்ள எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டி ஆ இ உ ஏ ஐ ஓ சரிங்களா. ஆ இ உ ஏ ஐ ஓ ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உயிரெழுத்துக்களில் ஓரெழுத்து ஒரு மொழியாக உள்ள எழுத்துக்கள் சரிங்களா. குறியல் எழுத்துக்களில் ஓரெழுத்து ஒரு மொழியாக உள்ள எழுத்துக்கள் எவை சரிங்களா. குறியல் எழுத்துக்களில் ஓரெழுத்து ஒரு மொழியாக உள்ள எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? குறியல் எழுத்துக்களில் ஓரெழுத்து ஒரு மொழியாக உள்ள எழுத்துக்கள் எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னா நோ தூ சரிங்களா. நோ தூ நோ தூ தான் கரெக்டான சரியா. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம்.
ஓரெழுத்து ஒரு மொழி 42 என வகைப்படுத்தியவர் யார் சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி என 2, ஓரெழுத்து ஒரு மொழி 2 சரியா? அதை யார் வகைப்படுத்தினா? ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்னூலார். ஆப்ஷன் ஏ வந்து நன்னூலார் தான் வந்துனா இதை வகைப்படுத்தியிருப்பார் சரிங்களா? தொல்காப்பிய எழுதினார் சரிங்களா? கம்பராமாயணம் கம்பர் எழுதியிருப்பார், திருக்குறளை திருவள்ளுவர் எழுதியிருப்பார் சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஆண்டுகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா? கம்பர் வந்து திருக்குறள், திருவள்ளுவர், தொல்காப்பியர்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தாங்க அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க சரியா? ஸோ ஓகே, பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து சரிங்களா? இப்படி படம் வரைஞ்சி இப்படிலாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் என்னென்னா இந்த படத்தை பார்த்து நம்ம அறிஞ்சிக்கிறதா வந்து சித்த பிக்டோகிராஃப்னு சொல்லுவாங்க, சித்திர எழுத்து சரிங்களா? இரட்டை கொம்புடன் கால் என புதிய வரி வடிவத்தை அறிமுகம் செய்தவர் யார் சரிங்களா? இரட்டை கொம்பு இருக்கும் சரிங்களா, இந்த மாதிரி இரட்டை கொம்புலாம் இருக்கும் இல்லையா, இரட்டை கொம்பு ஓகேங்களா, இந்த மாதிரி இரட்டை கொம்புலாம் உள்ளது சரிங்களா? அதெல்லாமே வந்து இரட்டை கொம்புடன் கால் என புதிய வரி வடிவத்தை அறிமுகம் செய்தவர் யாருனாக்க வீரமாமுனிவர் தான் கரெக்டு சரிங்களா? இவங்களாமே வந்து அந்த வடிவத்துக்கு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க சரியா? தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? தமிழ் எழுத்துக்களை மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யார்? தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துன்னா வீரமாமுனிவர் சரிங்களா? வீரமாமுனிவர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இக்கூற்று யாருடையது சரிங்களா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இந்த கூற்று யாருடையது? ஸோ எல்லாமே நமக்கு தான், எல்லாமே நமக்கு உலகம் தான் அப்படின்னு சொன்னது. ஸோ யார் அப்படின்னாக்க தொல்காப்பியர் சரிங்களா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னாக்க தொல்காப்பியர் சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் இளங்குமரனார் எழுதாத நூல் எது? ஒன்று இலக்கண வரலாறு, தனித்தமிழ் இயக்கம், தமிழிசை இயக்கம், இலக்கிய வரலாறு சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் என்ன இளங்குமரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது வந்து இவர் எழுதியிருக்க மாட்டார். ஸோ மற்றது எல்லாமே மேக்ஸிமம் இவர் எழுதியிருக்காரு சரிங்களா? ஸோ இளங்குமரனார் வந்து எழுதிய நூல்கள் வந்து இலக்கண வரலாறு, தனித்தமிழ் இயக்கம், தமிழிசை இயக்கம் இதெல்லாமே வந்து இவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த இலக்கிய வரலாறு மட்டும் வந்துனாக்க இவர் எழுதியிருக்க மாட்டார். ஸோ இங்கே கேட்டிருக்க க்வெஸ்சன் வந்து எழுதாத நூல். திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவணர் நூலகமும் அமைக்கப்பட்டுள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? இதுக்கு என்னென்ன மீனிங்? ஸோ ஆப்ஷன் ஏ திருச்சி, ஆப்ஷன் பி அள்ளூர், ஆப்ஷன் சி கன்னியாகுமரி, ஆப்ஷன் டி சென்னை சரிங்களா? திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவணர் நூலகமும் அமைக்கப்பட்டுள்ள இடம் அள்ளூர். இந்த அள்ளூர் வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பதிலை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருக்கோம் சரியா? தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் சரிங்களா? தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் சி இளங்குமரனார் சரிங்களா? தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனார் என்று அழைக்கப்படுபவர் யார் சரிங்களா? செந்தமிழ் அந்தனார் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் தேனி வேற, செந்தமிழ் அந்தனார் வேற சரிங்களா? செந்தமிழ் அந்தனார் என்று அழைக்கப்படுபவர் இளங்குமரனார் சரிங்களா? செந்தமிழ் அந்தனார் என அழைக்கப்படுபவர் யார்? இளங்குமரனார். ரொம்ப இம்பார்ட்டான க்வெஸ்சன்ஸ் கூட சரிங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வர காரணம் என்ன சரிங்களா? எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வர காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து
ஓலை சுவடி கல்வெட்டுகளில் புள்ளி வைத்த எழுத்துக்களை எழுத முடியவில்லை. புள்ளிகள் தெளிவாக தெரியாததால் குறில் நெடில் உணர முடியவில்லை. புள்ளிகள் தெளிவாக தெரியாததால் மெய்யா உயிர் மெய்யா என உணர முடியவில்லை. சரிங்களா? ஆமாம், கரெக்டு தானே. கல்வெட்டில் புள்ளி வச்ச எழுத்துக்கள் எழுத முடியாது. ஆமாம், ஒரு புள்ளி வச்சா அது கிழிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ ஓகே, அடுத்து இந்த புள்ளிகள் தெளிவாக தெரியாததால், இந்த புள்ளி இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா தெளிவாகவே தெரியாது. அப்போ அந்த வார்த்தையே வந்து குறில் நெடில் மாறி போயிடும் சரிங்களா? அம்மாங்கிறது அம்மா அப்படின்னு சொல்ல முடியாது சரியா? அடுத்து புள்ளிகள் தெளிவாக தெரியாதால் மெய்யா உயிர் மெய்யா, உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியாததால் வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, உணர முடியாமல் போயிருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் தான் சரி சரிங்களா? அனைத்து ரீசன் தான் எழுத்து சித்தன் கொண்டு வர காரணமாக இருந்துச்சு. சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்தவர் யாரு? சரிங்களா? சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்தவர் யாரு? சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் சரிங்களா? பாரதிதாசன் தான் சிந்துக்கு தந்தை ஓகேங்களா? ஏஓ என்ற நெடில் எழுத்துக்களை உருவாக்கியவர் யார் சரிங்களா? ஏஓ என்ற நெடில் எழுத்துக்களை உருவாக்கியவர் யார்? ஏஓ என்ற நெடில் எழுத்துக்களை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் சரிங்களா? ஏஓ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்களை சரிங்களா? இந்த ஏஓ என்ற நெடில் எழுத்துக்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னாக்கா வீரமாமுனிவர் தான் சரியா? மேக்சிமம் வீரமாமுனிவர் வந்து தமிழுக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சிருப்பார். இரட்டை கொம்பு இரட்டை கும்புடன் கால் என புதிய வடி வரிவடித்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னாக்கா வீரமா முனிவர் தான். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன் சரியா? ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வீரமா முனிவர் தான். ஆமாம், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு சரியா? எகர வரிசை உயிர்மை குறியில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அது எவ்வாறு ஒழித்தன சரிங்களா? எகர வரிசை உயிர்மை குறியில் எழுத்துக்களை அடுத்து ரெண்டு புள்ளிகள் இரு புள்ளிகள் இடப்பட்டால் அது எவ்வாறு ஒழித்தனர்? அவுகாரம் சரிங்களா? அவுகாரம் தான். ஸோ இந்த எகர வரிசை உயிர்மை குறியில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அதை எவ்வாறு ஒழிக்கணும்னா அவகாரம் தான் சரிங்களா? கா என உயிர்மை குறியில் எழுத்துக்களுக்கு முன் இரட்டை புள்ளி இட்டால் அதை எவ்வாறு ஒழித்தனர்? கா என உயிர்மை குறியில் எழுத்துக்களுக்கு முன் இரட்டை புள்ளி இட்டால் அதை எவ்வாறு அழைத்தனர் ஒழித்தனர்னு கேட்குறாங்க. குறியிலா நெடிலா அவகாரமா அதிகாரமா சரிங்களா? குறியிலா நெடிலா அவகாரமா அதிகாரமானு கேட்டுறாங்க. இதுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஸோ ஐகாரம் தான் சரிங்களா? இதுக்கு மோஸ்ட்லி ஆன்சர் வந்து என்னன்னாக்க ஐகாரம். தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யாரு? தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யாரு? அது ஓகேங்களா? தமிழிசை இயக்கம் இருக்கு, தனித்தமிழ் இயக்கம் இருக்கு, நெக்ஸ்ட் குழம்பிக்காதீங்க சரியா? தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யாரு? இதுக்கு ஆன்சர் வந்து என்ன இளங்குமரனா சரிங்களா? ரா இளங்குமரனார் தான் கரெக்ட் சரிங்களா? சுரா இளங்குமரனார் தனித்தமிழ் இயக்கத்தின் நூலை எழுதியவர் யாருண்டு? கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னன்னு கேட்டாங்க. வட்ட எழுத்தா, தமிழ் எழுத்தா, கண் எழுத்தா, ஓவிய எழுத்தா சரிங்களா? கடை சங்க கால தமிழகத்தில் சரிங்களா? கடை சங்க கால தமிழகத்தில் ஸோ எழுதப்பட்ட எழுத்துக்கள் கடைச்சங்கம் கடைச்சங்கம் எங்கங்க மதுரை, இன்னைக்கு இருக்கிற மதுரையில் உருவாக்கியிருப்பாங்க. முதல் சங்கம் வந்து தென் மதுரை. ஸோ இடைச்சங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் மது கபாடபுரம் சரிங்களா? அதில்
கடைச்சங்க காலத்துல தமிழகத்துல எழுதப்பட்ட எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் கண்ணெழுத்து சரிங்களா, ஆன்சர் வந்து கண்ணெழுத்து. சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள் சரிங்களா. அவங்க எழுதின அந்த கல்வெட்டுகளாக இருக்கட்டும், எபிகிராஃபிக்காக இருக்கட்டும், நிறையா இருக்கட்டும் இல்லையா, அந்த கல்வெட்டுகளாக இருக்கட்டும், அதில் என்ன எழுத்துக்கள் பறிக்கப்பட்டுச்சு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அதில் என்ன எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ வட்ட எழுத்துக்கள் சரிங்களா, வட்ட எழுத்துக்கள் வந்து வரி வரியாக இருக்கும், வரி வரி எழுத்துக்கள் தான் அந்த வட்ட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. வட்ட எழுத்துக்கள் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சரியா. தமிழ் மொழியை எழுத இருமொழி எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன. ஏன்னா சான்று கூறும் கல்வெட்டு இது சரிங்களா. ஒன்று ஆதிச்சநல்லூர் கல்வெட்டு, கீழடி கல்வெட்டு, அரச்சலூர் கல்வெட்டு, பட்டணம் கல்வெட்டு சரிங்களா. தமிழ் மொழியை எழுத இருமொழி எழுத்துக்கள் வழக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது எந்த ஊர் கல்வெட்டு? ஆப்ஷன் சி அரச்சலூர் கல்வெட்டு. அரச்சலூர் அப்படிங்கிறது எங் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய பதிலாக நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரியா. மரபு நிலை திரியின் பிரிது பெரிதாகும் இவரி இடம்பெற்றுள்ள நூல் எது சரிங்களா. மரபு நிலை திரியின் பிரிது பெரிதாகும் இவரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனாக்க தொல்காப்பியம் சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் சரியா. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் எழுத்து சொல்லு பொருள் சரிங்களா. எழுத்து சொல்லு பொருள், ஸோ இலக்கணங்களில் தான் வந்து ஐந்து எழுத்து சொல்லு பொருள் யாப்போ அணி இலக்கணம் எழுத்துருக்கலாம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இதுதான் வந்து இலக்கணங்கள் இருக்கு. ஆனால் தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள்லாம் கேட்டிருக்காங்க எழுத்து சொல்லு பொருள் சரிங்களா. எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம், இதை தான் வந்தாக்கா தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தை பற்றி சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ நீங்கள் 30 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய மார்க்கை சொல்லுங்கள் சரியா. உங்களுடைய மார்க்கை நீங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணிவிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து எனக்கு அடுத்த ஒவ்வொரு இயலாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஓல்டு புக்கை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ நம்மகிட்ட வந்து டிஸ்பேச் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து நம்ம டிஸ்பேச் வந்து வேணுங்கிறவங்க. ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, ஸோ நம்பரை டயல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை பை.